அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சாக்லேட் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் ரொம்ப ஈஸியான மெத்தேடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் மில்க் சாக்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர். ஐசிங் சுகர்னா சீனியை கார்ன்ஃப்ளோர் பவுடர் சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிறது தான் ஐசிங் சுகர். பவுடர் பண்ண சுகர் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பால் பவுடரையும் சீனியும் மிக்சியில் சேர்த்து ஒரு வாட்டி பவுடர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நைஸாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சாச்சு. இது கூட உருக்குன வனஸ்பதி 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வனஸ்பதி இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சாச்சு. இந்த அளவில் இருக்குன்னு இப்போ ஒரு சாக்லேட் மோல்டுக்கு மாற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லா இடத்துல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு வாட்டி இது மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் போகும். இதை நாம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 1/2 hour கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. கடையில் வாங்குற மில்கி பார் மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அடுத்து நாம் மில்க் சாக்லேட் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். 6 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 7 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூட உருக்குன வனஸ்பதி 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ மோல்டுக்கு மாற்றிக்கலாம். நான் சொன்ன அளவுகளெல்லாம் எனக்கு 2 மோல்டுக்கு வந்துச்சு. உங்களுக்கு 1 மோல்டுக்கு போதும்னா நான் சொன்னதை எல்லாத்தையும் பாதி அளவு எடுத்துக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரெண்டு வாட்டி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1/2 hour கூட ஆகலை, நம்மளுக்கு சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கடையில் வாங்குற டைரி மில்க் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சாக்கா 1/2 hour கூட ஆகாது, நம்மளுக்கு செட் ஆகிடும். வெளியிலே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 hour கூட ஆகாது, செட் ஆகிடும். எனக்கு மில்க் சாக்லேட்லேயும் ஒயிட் சாக்லேட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு. அதை ஒரு மோல்டுக்கு மாற்றி டபுள் லேயர் சாக்லேட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மில்க் சாக்லேட்டில் 1/2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். கொஞ்சம் செட் ஆனதும் ஒயிட் சாக்லேட்டை அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.